என்னடா ஷெரின்ஸ் கிச்சன்ல இந்த புள்ளி நின்னுட்டு இருக்கு, அந்த அக்காவை காணும் அப்படித்தான் யோசிக்கிறீங்க. அம்மா இன்னைக்கு வந்து நான் தான் என்னோட சமையலோட திறமையதான் வந்து நீங்க பாக்க போறீங்க. அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, சரி காலையில எழுந்திரிச்சு காலேஜுக்கு போகும்போது நம்மளே செஞ்சு எடுத்துட்டு போலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்துட்டு செய்யல, பெரிய டிஷ் எல்லாம் செய்யல, கார பணியார வந்து செய்ய போறோம். அதுலயும் வந்து லைட்டா வந்து என்னன்னா கார பணியார வந்து காணப்பரியாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேங்காய் சட்னி வந்து ரெண்டுத்தையும் நான் செய்ய போறேன். இப்ப வந்து அம்மாவுக்கு சரி உடம்பு சரியில்லை, அம்மா செய்ய முடியாத காரணத்தால் நம்மளே வந்து இன்னைக்கு லஞ்சு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லஞ்ச் ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டேன். என்னன்னா வந்து கடைசியில லைட்டா சொதப்பிடுச்சு. எங்க அம்மா வந்து சொன்னாங்க லஞ்சுக்கு வந்து நீ தேங்காய் சட்னி கொண்டு போனா கெட்டுரும், அதனால நீ செஞ்ச சட்னி கெட்டுரும், அதனால நீ கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னன்னா நான் அந்த கார பணியாரத்தை எடுத்துட்டு நான் என்னோட ஈவினிங் இன்டர்வெல்ல டைம் அதில் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வச்சுக்க போறேன். அவ்வளவுதான், நான் வந்து ஃபுல்லா சூப்பர் சூப்பரா வந்து உங்களுக்கு ஒரு டிஷ் ரெண்டு டிஷ் சூப்பரா செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த டிஷ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க மறக்காம சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன், என்னோட சமையல் திறமையை நான் எப்படிலாம் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். சும்மா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதான், எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சிருச்சு. நம்ம வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்து, இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இப்போ தான் தெரியுது. போ, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்றதுக்கு கைக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பருப்பு பேர் வந்து டக்குன்னு மறந்து வச்சு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஆ கடலைப்பருப்பு கருகிருச்சு போச்சு. நம்மளுக்கு என்ன, நம்ம ரெண்டு செஞ்சு வச்சுட்டு நம்ம போயிடலாம், சாப்பிட போகிறவங்க அவங்க தானே. நம்ம வந்து லைட்டாக இது ஃபுல்லாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதோ நான் வந்து இங்கே கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். லைட்டாக வதங்கட்டும், லைட்டாக வதங்கினா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக கொஞ்சம் இதாயிடுச்சு, நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம், லைட்டாக எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். லைட்டாக ஊற்றிக்கலாம், யார் சாப்பிட போகிறா. ஓகே, இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பில்லை, கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கையெல்லாம் மிளகாய், இப்போ மூச்சு கழுவும் போது அவ்வளோதான், கையில் வந்து லைட்டாக கொஞ்சம் ரெண்டு மூணு மிளகாய் வெட்டி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லையே, நம்மளும் வந்து லைட்டாக இப்படி செஞ்சு நம்மளும் எடுத்துகிட்டு போகலாம். வெங்காயம் வேறு, இது பச்சை மிளகாய் வந்து லைட்டாக அப்படியே கருகுது, பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்றக்கலாம் இது பத்தாது, அதனால் இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அப்போல்லாம் அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், வதங்குமான்னு வேறு தெரியல, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, கீழே விழுந்தால் எடுத்து போட்டுருங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுவும் நல்லா அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே திரும்ப கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்களா, அதை இது லைட்டாக ஆறுறதுக்குள்ளே நம்ம போய் தக்காளி, இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தேங்காய் சட்னியும் நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். லைட்டாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம், நிறைய எவ்வளோ உப்புன்னு வேறு தெரியல, முன்ன பின்ன செஞ்சிருந்தேன், எனக்கு சும்மா ஒரு ஐடியா இருக்குது, அம்மா செய்கிறத வச்சு நான் செய்கிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. உப்பு வேற போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். சும்மா தூக்க கலக்கும் ப்ரோ. இதை வந்து இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம், இப்போ போய் நம்ம ஒரு சட்னி மட்டும் ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன், இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பணியாரம்ல. டன், அது வந்து நல்லா இப்படி காஞ்சிட்ருக்கு, அதுக்குள்ளே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ரெண்டு கைப்பொடி தேங்காய், தேங்காய் சட்னியில் நான் அரைப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரெண்டு கைப்பொடி தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த காந்தாரி மிளகாய் இருக்குது, இது எவ்வளோ போடணும்னு தெரில, சும்மா போட்டு விடலாம், காசாக பணமாக காரம் அடித்தா நம்மளுக்கு என்ன. ஐயோ ஓகே ஃபைன், நம்ம வந்து ஒரு அஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம். இந்த காந்தாரி மிளகாய்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஒரு காட்டுக்கு போனோம், அந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த ஒரு செடி இருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மா திருடிட்டு வந்தாங்களா, திருடல, ஓனர்கிட்ட கேட்டு தான் பறித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து காந்தாரி மிளகாய் வாஸ்பெக் சாப்பிட்டான், அவன் வாய்ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக பொட்டுக்கல்லை சேர்த்துட்டு
இதை வந்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை சேர்க்கணாலும் சேர்க்கலாம், கருவேப்பிலை எடுக்கிற கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, அதனால நம்ம இதை இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் தூவிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ லைட்டாக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சதுக்கப்புறம் லைட்டாக இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம், ஜாலியாக இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதை கொட்டிக்கலாம். நான் வர எக்ஸ்ட்ரா காந்தாரி மிளகாய் போட்டேன், ஆனால் ரொம்ப காரமாக தான் இருக்குது. இந்த மாவு ஆல்ரெடி அம்மா வீடியோ அதில் அரைச்சி வச்சுருந்தேன் மாவு, அதில் தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நான் யோசித்தேன் வாய்க்குருசியாக என்ன செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னு. வெறும் இட்லியை போட்டு ஒரு சட்னி அரைச்சா நல்லா இருக்காது, தோசை விட்டால் நல்லா இருக்காது. சரி நம்மளே செய்கிறோம், ஒரு நல்ல விதமாக செஞ்சு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொட்டி கிண்டி. இது ஏதோ இன்க்ரீடியன்ட் நிறைய இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம போட்டதே கம்மி தான். சரி பரவாயில்ல, போட்டு கிண்டுவோம் அவ்வளோதான். இதை வந்து நல்லா நம்ம கிண்டிட்டு இப்போ ஒரு கல்லை காய போட்டு பணியார செஞ்சிடலாம். நான் என்ன யோசிக்கணும் பேசாமல் இது அப்படியே இட்லி சொல்லி ஊற்றி இட்லி வச்சிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா எத்தனை நேரம் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து பெரிய படியார் எத்தனை நேரம்னா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கு, போட்டு திருப்பிட்டே இருக்குமாண்ணா குட்டி குட்டியா. நல்ல ஐடியா தானே, பேச தோசை விட்டுலாமா? சரி ஓகே, எனக்கு என்ன வந்துச்சு, நான் எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கலாம். நல்லா பச்சை ஒரு கடலை பருப்போடு சேர்த்து மாவு அதையும் விட்டுக்க மாட்டேன் தா. இப்போ லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐயமே தெரிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டால் நம்மளுக்கு இதை அப்படியே காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடுவா. மீதி அவங்க வந்து சுட்டாக சாப்பிட்டு சுடா கட்டி போட்டோம் நம்மளும் இல்லை இது பத்தாது இட்டி ஒரு டைம் இது ஊற்றிட்டு இன்னொரு டைம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு தட்டு திங்குவியா நீ? ஆமாம், டிஃபன் பாக்ஸ் கொண்டு இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்று ரெண்டு வேணும்ல, அதனால் இது கொஞ்சம் ஆகட்டும். இப்போ லைட்டாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். வெந்துச்சான்னு தெரில உள்ள பார்ப்போம். கொஞ்சம் அது இது இதாகிறதுக்குள்ளே நம்ம லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் இது போட்டுக்கலாம். சும்மா எண்ணெய் ஊற்றி விடுங்க, காசு அப்பனமாக எவ்வளோ எண்ணெய். நல்லா எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் உளுந்து ரெண்டுத்தையும் போட்டுட்டு லைட்டாக அப்படியே பொரியட்டும். ஐயோ இது லைட்டாக கருகிற மாதிரி இருக்கே, லைட்டாக எடுத்து எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது எடுத்துடலாம். இதாகிறதுக்குள்ளே சட்டுப்பட்டுன்னு எடு, நல்லா பொரிஞ்சிருச்சு. எப்படி என்னோடய ஃபாஸ்ட் இது இதாக இது எடுக்கிறக்குள்ளே அது வந்து பொரிஞ்சோடனே அப்படியே அதை போட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இதை ஊற்றிடலாம் நம்ம தாளிப்பு கரண்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதையும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி இதையும் ஊற்றிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான தக்காளி. ஐயோ இதுக்கு தான் பசியில் வாய் கொளருது. இது வந்து ஒரு நல்ல காம்பாரி மிளகாய் போட்ட தேங்காய் சட்னி ரெடி. இதுக்கப்புறம் இன்னொன்று திரும்ப இதில் வந்து நம்ம இன்னொரு டைம் பணியார் ஊற்றி வச்சா நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆல்ரெடி இது இப்போ சாப்பிட்றதுக்கு இவ்வளோ இல்லை. சரி இப்போ சாப்பிட்றதுக்கு இவ்வளோ, டிஃபன் பாக்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திரும்ப இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம இன்னொரு டைம் ஊற்றினா போதும், சரியாக போயிடும். டிஃபன் பாக்ஸுக்கு வந்துட்டு நான் இது போட்டாச்சு, ஆனால் இது வந்து நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க நீ அரைச்ச லட்சணத்துக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட முடியாது, மதியமே கெட்டுருவோம் அப்படின்னாங்க. ஏன்னா தேங்காய் சட்னி வந்து மதியமே கெட்டுருமாம்மா, ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போகல. அதனால் இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் நான் பிரேக்கில் அந்த மாதிரி ஏன்னா பஸ்ஸில் போகும்போது குறிச்சிட்டே போட்டால் எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இதை அப்படியே நம்ம மூடி வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக நான் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு முடிச்சுட்டு நானும் வந்து காலேஜுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வாட்சு இதோ ஐடி கார்டு எல்லாம் போட்டாச்சு. என்னோடய இந்த குட்டி பேக்லேயும் என்னோடய அந்த இன்டர்னுக்கான அந்த கார பணியாரத்தை எடுத்து வச்சுட்டு நான் வந்து அவ்வளோதான் நான் கிளம்பிட்டேன். எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, 8:30 பஸ், ஆனால் மணி 8:30 ஆச்சு. நான் இன்னும் வீட்டிலேருந்து கிளம்பாம இருக்கேன், ஏன்னா உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துல. அதுதான் அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பண்ண வீடியோ எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது நல்லா இல்லைன்னா யாரும் கழிவு கழிவு ஊற்றிடாதீங்க. நான் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன், பாய்.